ஒனஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பரிகாரங்களும் பலன்களும் என்ற ஆறில் இருந்து அறுபது வயது வரை ரசிக்கின்ற ருசிக்கின்ற குறிப்பு எடுத்து பயன்படுத்துகின்ற இந்த காலை வேலையிலே மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த நேரத்திலே வாழ்க்கையிலே வருகின்ற அந்த குழப்பங்களை தவிர்க்க தடுக்க தடுமாறாத இருக்க நாம் இன்று எடுத்துக்கொண்ட சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் அதாவது ஒருவர் வீடு கட்ட வேண்டும் என்றால் அந்த வீடை கட்டுகின்ற ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகத்திலே இருக்கிறதா அப்படி கட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை எட்டினால் எந்த மனை எந்த அதிர்ஷ்டத்திக்கு அவருக்கு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்த பிறகு கட்டி முடித்த பிறகு சிலருக்கு நாங்கள் வாஸ்து ரீதியாகத்தான் கட்டினோம் ஆனால் அந்த வீட்டில் சென்றதிலிருந்து எங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை குழப்பம்தான் இருக்கிறது தாயாருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருக்கிறது சீதள நோய்களால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் சைனஸ் என்ற ஒரு வியாதி வந்துவிட்டது அதனால் என்னுடைய நுரையீரலானது பாதிக்கப்பட்டது என்றெல்லாம் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் சந்திரன் விருச்சகத்திலே நீச்சம் பெற்று பங்கம் பெறாத இருக்கும் அல்லது சந்திரன் ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற இடங்களிலே மறைந்திருக்கும் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஜாதகத்திலே சந்திரனால் இந்த நிலை வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டார் அந்த வீட்டிலே இருக்கின்ற பெண்மணிகள் மகிழ்ச்சியாக இருப்பார் எப்பொழுதும் ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஒன்ற என்ற ஒரு நிலைப்பாடிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த வீட்டிலே மகிழ்ச்சி இல்லை அந்த வீட்டிலே தாயாரோடு ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை தாயாருடைய சொத்து நமக்கு கிடைப்பதிலே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது தாயாருக்கு அடிக்கடி நோய் வாய்ப்படுகிறது தாயாருடைய நிலையானது அங்கே சோதனைக்கு இடமாக இருக்கிறது தாய்க்கும் மகளுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் சகோதரிக்கும் மனைவிக்கும் போன்ற பெண்களாலேயே அந்த வீட்டில் தொந்து வந்து கொண்டிருக்கிறது என்றார் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு மனோகாரகன் என்ற ஒரு பெயர் உண்டு சந்திரன் தாயாரை குறிக்கின்ற கிரகம் சந்திரன் நம் உடலை குறிக்கின்ற கிரகம் நம் உடலிலே குடலிலே பிரச்சனை ஏற்பட்டார் இறைப்பையிலே பிரச்சனை ஏற்பட்டார் நுரையீரலிலே பிரச்சனை ஏற்பட்டார் அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய ஜாதகத்திலே சந்திரன் அங்கே பாழ்பட்டிருக்கின்றார் இப்படிப்பட்டவர்கள் ஒரே ஒரு முறை திங்களூர் திங்களன்று சென்று திரும்ப வேண்டும் அதாவது கும்பகோணத்தில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற இந்த திங்களூருக்கு சென்று அந்த சந்திர ஓரையிலேயோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேயோ அல்லது திங்கள் அன்றோ இதில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அப்படி வசதியாக இல்லை என்றாலும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் செல்லுகின்ற அந்த நாளிலே அந்த சந்திர ஓரையை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயத்திலே அமர்ந்து நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சுமார் ஆறு மணி நேரம் சொல்லி திரும்பும் பொழுது நம் பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு ஆலயத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது மூன்று நிலைகள் மாறும் நாம் ஆலயத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது கர்ப்ப இருந்து ஒரு சக்தியானது நம் உடலில் வந்து சேரும் அங்கே மறைந்து இருக்கின்ற சித்தருடைய அருளாசி வந்து சேரும் அந்த ஆலயத்திற்கு தெய்வத்துக்கு கீழே இருக்கின்ற எந்திரங்கள் வேகமாக வேலை செய்து நமக்கு மன ஆறுதலை கொடுக்கும் தேறுதலை கொடுக்கும் இவ்விதமான தோஷங்களை குறிப்பாக அந்த திங்களூர் சென்று திரும்பும் பொழுது நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் சந்திரனால் குறிப்பாக ஏற்படுகின்ற தோஷங்கள் அனைத்தும் மட்டுப்படும் கட்டுப்படும் ஒரு ஆலயம் என்பதே ஒரு கிரகத்திற்கு அங்கே விசேஷ சக்தியை கொடுத்திருக்கிறது என்றால் உலகம் முழுவதும் அந்த சந்திரனுடைய ஒரு குறைபாடை நிவர்த்தி செய்கின்ற ஆலயங்கள் இல்லை ஆனால் உலகம் முழுவதும் ஆலயங்கள் இருக்கிறது இந்த திங்களூருக்கு சென்றால் உங்கள் ஜனன ஜாதகத்திலே இருக்கின்ற ஆறாவது இடத்திலே இருக்கின்ற சந்திரன் எட்டாவது இடத்திலே இருக்கின்ற சந்திரன் பன்னிரெண்டாவது இடத்திலே இருக்கின்ற சந்திரன் சந்திரன் நீச்சம் பெற்று பங்கம் பெறாத சூழலிலே இருக்கின்ற சந்திரனுடைய நிலையானது சமன் செய்யப்பட்டு உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் அன்பு நிலை வந்துவிடும் தாயாருடைய பாத்திரத்திற்கு நீங்கள் காரணமாக மாறிவிடுவீர்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் எந்தவித பிணக்கு வராது சீதள நோய் இருந்தாலும் அதற்கான மருத்துவ முறை பெற்று அது கட்டுப்பாடு என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடும் இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து கொள்ள முடியாது அது சந்திரன் என்ற ஒரு நிலை எப்படி இருக்கிறது என்பது நீங்களே தீர்மானம் செய்ய முடியாது அதனால் ஒரு முறை நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தோடு வந்து என்னை பார்க்கும்போது இவ்விதமான பிரச்சனைகள் நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் வீட்டிலே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் பொழுது நான் உங்கள் ஜாதகத்தை சோதித்து உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கின்றேன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு முறை என்னை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் nandi wanaka